வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் ஆர்ட் கில்லர் ஒய்டி. வழக்கம் போல் ஒரு 2x ஸ்பீடிங். அவங்க பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே போகணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தான் எனக்கு பிடிச்ச விஷயமான கேமிங்கே நான் பண்ணுறேன். இனிமேல் பப்ஜி லைட் மட்டும் பார்க்க மாட்டேங்க, இனிமேல் இன்னும் நிறையா கேம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். என்னோடய இன்ஸ்பிரேஷனே மிட்ஃபீல்ட் ஒய்டி தான். அவரை பார்த்து ஒவ்வொரு கேமும் ஆண்ட்ராய்டில் என்னென்ன கேம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பப்ஜி லீட் பண்ணிகிட்ருக்கேன். பப்ஜி விளாட்ற அளவுக்கு நம்ம ஃபோன்லாம் சப்போர்ட் ஆகாது. குடி சீக்கிரம் இன்னும் அவர் விளாட்ற நிறைய கேம்ஸை பார்க்கலாம். நடுவில் நடுவில் அப்பப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஹாஸ்பால் 9 மட்டும் விளாடுவேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுனா மட்டும் போடுவேன். கொஞ்ச நாளாக விளாட்றதில்ல கொஞ்சம் சில நாட்களாக. எக்ஸாம் டைம்ன்றதுனால கேம் விளாடவே டைம் பண்ண முடியுது. சரி கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்ம உள்ளே இருக்கிறதே பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க, கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கால் வந்து சீனை கட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், புல்லட் பிரிண்ட் காட்டுது, வாங்க போகலாங்க. நானும் எம்பிட்டு வேகமாக தான் ஓட்டுறது, முடியலை. சிங் டெல்டாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, சூப்பரான பிளேஸ் செம்மையான பிளேஸ்ன்னு. நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த பிளேஸ் எப்படின்னு. லூட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி உண்மையிலுமே ரொம்ப நல்ல பிளேஸ், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல பிளேஸ். யாரையுமே காணோம், இங்கே எவனையும் நாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அவன் அடித்தா நமக்கு தான் கில் வருவான். வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன், யாரும் இல்லை. சரி ஓகே, லூட் எடுத்துக்கலாம். ஓ காட், கீழே ஒருத்தர் மேலே வந்துட்டுருக்கான். ஃபுட்பிரிண்ட் காட்டுது, நான் வந்துட்டான். கருணையாக காட்டக்கூடாது, டம் டம்னு அடிச்சிடணும். யூஸி தான் சீக்கிரமாக புல்லட்டை ஸ்பீடாக அமுச்சு விடணும், சுட முடியும். ஒரு சின்ன நெட் லாகு. சரி கைஸ், அதே அளவுக்கு ரொம்ப லேட்டாக லீட் ஆகிற கண்ணிலே அது ஒன்று. அங்கே அவனே யாரோ கொண்டிருக்காங்க, கண்டிப்பாக லூட் அடிக்க ஒருத்தன் வருவான். நம்ம வெயிட் பண்ணோம்னா அவனுக்கு நம்ம கடி கில் பண்ணலாம். ஓகே வெயிட் பண்ணுவோம், வர மாதிரியே தெரில. சரி ஓகே, அதுக்குள்ளே சுற்றி முற்றி ஒரு பார்வை பார்த்தலாம். இந்த அவன்ட்டான் நான் சொல்ல, அவன் நமக்கு தானே. அவனுக்கு ஒன்றாச்சு, ஒட்டியே போயிட்டான். ஒரு சின்ன ஸ்பீடு, 2x ஸ்பீடிங், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் புல்லட் பின் கட்டுது, போனவங்க. எங்கேருந்து எவனோ வந்திருக்கான், அவனால் ஃபஸ்ட்டு கொள்ளணும். ஒரு சின்ன டச் இஷ்யூ. முன்னாடி வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், நம்ம அடிப்போமா இல்லையான்னு பார்த்துருக்கான். அதுக்குள்ளே யாரும் இந்த பக்கம் அடிக்கிறாங்க. எங்கே நானும் காணும், கண்டுபிடிச்சாச்சு. இதில் ட்ராபேக்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம திரும்பும்போது அடித்தாலும் அவங்க எந்த பக்கம் அடித்தாங்களோ அந்த பக்கம் தான் கட்டும். அது லெஃப்ட் சைடில் அடித்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் அடித்த மாதிரி தான் கட்டும். அப்போ நம்ம திரும்பினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அடித்த மாதிரி கட்டுச்சுன்னா அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம்னா அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அது ஒரு ட்ராபேக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த பக்கம் யாரும் இனிமே இருக்காங்க, ப்ளட் பண்ணி காட்டுது. பட்டு ரொம்ப லாங்கில் இருப்பாங்க போல், இங்கேருந்து பார்க்க முடில. இந்த பக்கமும் ப்ளட் பிரிண்ட் காட்டுது. சரி வாங்க, நம்ம போய் லூட் அடிக்கிற வேலையை பார்ப்போம். அடித்தாச்சு. சரி வாங்க, இப்போ ப்ளட் பிரிண்ட் காட்டின பக்கம் போவோம். அதுக்குள்ளே இங்கே ஒருத்த வந்துட்டான். மினிமம் இப்போ பார்த்தனால தான் இவன் வந்ததே நான் கண்டுபிடிச்சேன், இன்னும் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன். அங்கே ஒரு எனிமி இருக்கான், அவன் இப்போ தான் நம்மளே பார்க்குறான். அதுக்குள்ள நம்ம அவன் அடிச்சு பண்ணுறோம். ஓகே, கண்ணில் ஃபுல்லாக புல்லட் காலி, இவன் பி 9 காலி ஆயிடுச்சு. சரி அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்குவோம். M416, ஒன் ஆஃப் ஃபேவரட். ஓகே அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே பின்னாடி அவனை அடிக்கிறான்.
நாங்கள் நின்றுட்டுருக்கோம் பாருங்க மேட்டில் ஜாலியாக. போலி சோள பீசி செத்தே பூச்சி. சோன் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கிது. நம்ம டீம்மேட் ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டார். ஒரு டீம்மேட் இங்கே இருக்காரு. சரி வாங்க இவர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் நாலு நம்பர் அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியல. மூணு நம்பர் அவுட் ஆஃப் த சோனில் இருக்கார். அவர் ஆஃப்லைன் போயிட்டார். அவரை போய் காப்பாற்ற முடியாது நம்ம. இங்கேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ரெண்டு மூணு பிளட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி கண்டிப்பாக ஒருத்தராவது சர்வே வருவாங்க. வெயிட் பண்ணுவோம். வழக்கத்துக்கு மாறாக இந்த கேமில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்ன பண்ணுறது இப்போலாம் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ரொம்ப முன்ன மாதிரி புஷ் பண்ணலாம். எப்பயாவது புஷ் பண்ணிக்கலாம்டா பரவாயில்ல. எப்பயுமேனா இப்படி இப்படி ஒன்று இருக்குல்ல எப்பயுமே புஷ் பண்ண டக்கு டக்குன்னு அடிச்சிருவாங்க. முன்ன மாதிரி புஷ் பண்ணோம்னா கேம் ஸ்டார்ட் பண்ணும் போது டெட் பாடி நம்மளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பேக் வேறு ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே அந்த ஏஆர் இதை மட்டும் எடுத்துக்கோம். மூணு நம்பர் நாக் ஆகிட்டாரு. அவர் அவுட் ஆஃப் த சோனில் இருக்க அவர் எதுவும் பண்ண முடியாது. பிடிச்ச தாத்தாலும் இழுத்துட்டு வர முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஓகே இனிமேல் கொண்டாரு. நம்மளால எதையும் எடுக்க முடியாது பேக் ஃபுல். சரி ஓகே ரீலோட் பண்ண அளவு மட்டும் கண்ணை மட்டும் எடுத்தாச்சு. ஓகே ஜோன் விளாச்சு. ஜோனுக்கு போகலாம் வாங்க. கார் இருக்கு. ஃபால் பேக் டு தி சேஃப் ஜோன் போட்டாச்சு. வந்துடுவார் டீம்மேட்டு. ஆர்ன் ரெண்டு கொடுத்தாச்சு அவன்ட்டார். ஓகே ஜோனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்னு நினச்சேன். பார்த்தா எடுத்து அப்படியே ரெட் ஜோனு. பாம் விழுந்தோடனே பவறிக்கிட்டேன். எனக்கு ரெட் ஜோனில் நிறையமாக தான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்ல. இல்லை ரெட் ஜோனை கண்டால் அதுக்குள்ளே போகிறதே இல்லை. டீம்மேட் இறங்கிட்டார். ஆப்போசிட் லைனையும் இருக்காங்க. வதவதான்னு உழுது. இங்கே வேறு ஒருத்தர் அடிக்கிறான் கீழே வேறு. இறங்கி நம்ம கில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா டீம்மேட் அடிச்சிருவார். மேலே இருந்து வேறு அடி உழுவுது. சரி ஓகே கொஞ்சம் சேஃப்டி ஆகிக்கும். நம்ம டீம்மேட் அவர் அடிக்கிறாரு. பின்னாடி இருந்து அடி உழுவுது. பார்த்தாச்சு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. சரி ஓகே மேலே இருந்தவங்களை போய் வச்சு செய்வோம் வாங்க. மேலே போயாச்சு போயாச்சு போயாச்சு. ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக போட்டு ஒருத்தர் இருக்காங்க. அடி ஃபஸ்ட் டைம்லாம் அடி போடணும். சரி மொத்தம் தான் இருக்கான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பின்னாடி ஒரு பில்டர் ஃபுட் பிரிண்ட் கட்டிச்சு மாட்டிக்கிட்டான் பைப்பில். டீம் மட்டும் லைட் அடி போட்டார். ரீலோடு வேறு ஆகுது. அவனுக்கு ரீலோடு ஆகுது. ஓகே நான் தான் இந்த இடத்துலேயே லக்கியஸ்ட் பெர்சன் நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்குவோம். நம்ம விளையாட்டு ஹீல் பண்ணுறது தான் சேஃப்டியான விஷயம். இப்போ போய் லூட் அடிப்போம். அதுக்குள்ளே அங்கேருந்து புல்லட் பிரிண்ட் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்கே இருக்கானுங்க? அங்கே இனிமே இருக்கான். இங்கே எவனும் இல்லை. ஓகே அதுலேருந்து ஒருத்தன் குதிச்சு ஓடுறான். இன்னொருத்தன் உள்ளே இருக்கான். அவனை ஃபஸ்ட்டு செய்வோம். உள்ளே இருக்க நான் பண்ணியாச்சு. ஓகே அதுக்குள்ளே கீழே ஒரு எனிமே வந்துட்டான். அவன் நம்மளை அடிக்கிறான். நம்ம மேலே பாடல. ஆனால் நம்ம அடிக்கிறது அவங்க மேலே நல்லா போடுது. இவங்களை தப்பிச்சு ஓடிடுச்சு. ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். சரி அதுக்குள்ளே கண்ணு ரீலோடுது. பட் பயங்கரமாக அடி வாங்கி நாக் ஆகிட்டான். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கான்றதை நமக்கு நல்லா தெரியும். ஓகே அவனை ஃபஸ்ட் அடிக்கணும். அவன் டெட் ஆகிட்டான். நம்ம நாக் பண்ணவன் இன்னும் ஒருத்தர் இருக்கான். சரி ஓகே ஜோனுக்கு போகலாம். பக்கி ஒன்று இருக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ தான் ட்ரைவ் கட்டுச்சு. என்ன பக் ஆச்சுன்னு கேட்டு தெரில. திரும்ப ட்ரைவ் காட்ட மாட்டேங்குது. நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறேன் காட்டவே மாட்டேங்குது. சரி ஓகே போகலாம். நம்ம கொண்டு வந்த கடையே போகலாம். பட் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டோம் வெளியே போகிறான். ரெண்டு பிளட் தான் அடிச்சது நான் கேட்டான். ஓகே ஆல் பேக் டு சேஃப் ஜோன். சேஃப் ஜோனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. நம்ம கார் முன்னாடி தான் இருக்குது. எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம டீம் மட்டும் வந்துட்டார். அதுக்குள்ளே வதவாத வதவன்னு எவனும் அடிச்சிட்டான்.
எங்கேருந்து அடித்தானே தெரில, லெஃப்ட் சைட்லேருந்து அடிச்சிருக்கான். இவன் எங்கேருந்து வந்தானும் தெரில. ஓ சாரி கைஸ், இன்றைக்கி சிக்கன் டின்னர் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.